அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நூல் 2018 அமெரிக்க எழுத்தாளரான ஜேம்ஸ் கிளியர் அவர்கள் எழுதி வெளியிட்ட அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற நூல். இந்த நூல் தமிழில் சின்னஞ்சிறு பழக்கங்கள் அப்படிங்கிற பெயரில் மொழிபெயர்ப்பாகவும் கிடைக்குது. பொதுவாகவே சுய உதவி நூல்கள் எழுதுகிற அமெரிக்க ஆண் எழுத்தாளர்கள், இல்லைனா சில சமயங்களில் தமிழ்நாட்டிலையுமே கூட அந்த மாதிரியான எழுத்தாளர்கள் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வேறு எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல கல்லூரி படிப்பு முடிச்சிருக்க மாட்டாங்க, எந்த தொழிலுக்கும் போயிருக்க மாட்டாங்க. முழு நேரமாகவே அவங்க இந்த மாதிரியான சுய உதவி நூல்கள் எழுதுறதையும் இல்லைனா இந்த மாதிரியான பேட்டிகள் கொடுக்குறதையுமே தான் தங்களோட வாழ்க்கையாக வச்சிட்ருப்பாங்க. அவங்களோட முழு நேர தொழிலே அதுவாக தான் இருக்கும். அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் நம்மளால் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவே முடியாது. அந்த மாதிரியான நூல்களாக தான் இருக்கும், அந்த மாதிரியான எழுத்தாளர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் ஜேம்ஸ் கிளியர் அதுலேருந்து விதிவிலக்காக தான் இருக்கார். இவர் பார்த்திங்கன்னா கல்லூரியில் நல்லா படித்து நல்ல மதிப்பெண் வாங்கின ஒருத்தர். அதுவும் பள்ளிக்கூடம் முடிக்கும்போது பேஸ்பால் விளையாட்டில் அடிபட்டு அந்த அடிபட்டதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு மிகவும் கஷ்டப்பட்டு மீண்டு வந்து அதுக்கப்புறமும் மறுபடியும் பேஸ்பால் விளையாட ஆரம்பித்து கூடவே கல்லூரி படிப்பையும் நல்லா படிச்சிருக்கிறாரு. நிறைய மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அதுக்கெல்லாமும் காரணமாக அவருக்கு எது இருந்திருக்குன்னா சின்ன சின்ன பழக்கங்களை சரியாக செய்கிறது தான். பழக்கங்கள் மூலமாக தான் தன்னோட வாழ்க்கையை அவர் மாற்றி அமைச்சிருக்கிறாரு. அந்த அனுபவத்தை வச்சு எப்படி இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறதா அவர் எழுதின நூல் தான் இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ். அவர் இந்த நூலில் நிறைய உதாரணங்கள் கொடுத்துருக்கிறாரு, கூடவே நிறைய ஆராய்ச்சி தகவல்களையும் கொடுத்துருக்கிறாரு. அதனால் படிக்கிறதுக்கு கொஞ்சம் நூல் சுவாரஸ்யமாக தான் இருக்குது. அதுபோக ஒவ்வொரு அத்தியாயத்தோட கடைசியிலையும் அந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான விஷயங்களை எடுத்து தனியாக தொகுத்து கொடுத்துருக்குறாரு. அதனால் நீங்கள் முதல் முறை நூலை முழுசாக படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவர் அந்த நூலில் சொல்லியிருக்கிற விஷயங்களை எல்லாம் பழக்கப்படுத்தும் போது ஒரு இறுதியாக கொடுத்துருக்குற அந்த அதிகாரத்தோட சுருக்கம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதும். அந்த மாதிரி தான் இந்த நூலை அவர் வடிவமைச்சிருக்கிறாரு. என்னோடய காணொலிகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் அதிகமாக வாசிக்கிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரே அறிவுரை என்னென்னா வாசிக்கிறத பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிறது. அதனால் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்கும். பழக்கத்தின் மூலமாக எல்லாத்தையும் சாதிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கும். நான் கடந்த காலங்களில் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். அதனாலேயே எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த நூல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் அப்படிங்கிற ஒரு செய்யுள் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த நூலோட சாராம்சமே. நான் முன்ன சொன்ன மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகளோடையும் ஆராய்ச்சி தகவல்களோடையும் அவர் நூலில் நிறைய விஷயங்களை விளக்கியிருக்கிறாரு. நான் எனக்கு இந்த நூலில் பிடிச்ச விஷயங்களை பற்றி மட்டும் மேலோட்டமாக இந்த காணொலியில் தொடர்ந்து சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நூலை வாங்கி படிங்க. ஏன்னா மேலோட்டமான இந்த விஷயங்களை கேட்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தானே, நாம் கேட்டது தானே, இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு தோணலாம். ஆனாலுமே கூட இந்த நூலில் அவர் எழுதியிருக்கிற விஷயங்களை திரும்ப 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 படிக்கும்போது அது பழக்கப்படுத்துறதுக்கு நமக்கு எளிமையாக இருக்கும், நம்மளோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் புக் மாதிரி தான் அவர் இந்த நூலை எழுதியிருக்காரு. அதுக்காகவே வேண்டியாவது நீங்கள் இந்த நூலை கண்டிப்பாக படிங்க. இந்த நூல் தமிழ்லேயும் கிடைக்குது, ஆங்கிலத்துலேயும் கிடைக்குது, ஒளி நூலாகவும் கிடைக்குது, அச்சு நூலாகவும் கிடைக்குது, கிண்டில்லையும் கிடைக்குது. நான் பார்த்திங்கன்னா அச்சு நூல், ஒளி நூல், கிண்டில் மூணுலேயுமே படிச்சிருக்கேன். மூணுமே நல்லா இருந்துச்சு. ஒளி நூலை இவரே வாசிச்சிருக்காரு, அதனால் கேட்குறதுக்கு நல்லாவும் இருந்துச்சு. அதனால் இந்த நூல் எல்லா தளத்துலையும் எல்லா விதத்துலையும் எல்லா மொழியிலையும் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக படிச்சு பாருங்கள். நம்ம திரும்ப திரும்ப செய்கிற செயல்களையும் நமக்கே தெரியாமல் நம்மளை அறியாமல் செய்கிற செயல்களையும் தான் அவர் பழக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரியான பழக்கங்களை ஒழுங்குபடுத்துறதன் மூலமாக, அதாவது ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வர்றதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை, நல்ல மாற்றங்களை கொண்டு வரலாம். அதே மாதிரி கெட்ட விஷயங்கள்லேருந்து விலகி வரலாம் அப்படின்னும் அவர் இந்த நூலில் சொல்கிறாரு. சில சமயம் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒற்றை நிகழ்வுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு அந்த மாதிரியான நிகழ்வுகளின் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை மாற்றினாலே போதும் நம்மளோட வாழ்க்கையை பெருமளவுக்கு நம்ம மாற்றலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு அவரோட வாழ்க்கையை வந்து உதாரணமாக சொல்கிறாரு. ஏன்னா அவர் அடிபட்டதுக்கப்புறமும் தன்னோட வாழ்க்கை சின்ன சின்ன பழக்கங்களின் மூலமாக மீண்டும் கட்டமைச்சார் இல்லையா, அந்த உதாரணத்தை சொல்கிறாரு. சிறுதுளி பெருவெள்ளம் இல்லையா, சின்ன சின்ன சேமிப்புகள் கடைசியில் பெரிய செல்வமாக மாறும் இல்லையா, அதே மாதிரி தான் நம்மளோட சின்ன சின்ன பழக்கங்கள் நாளடைவில் நமக்கு பெரிய பெரிய பலன்களை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குறப்ப அதனால் பெருசாக எந்த மாற்றமும் அடைஞ்ச மாதிரி தெரியாது. ஒரு நாளைக்கு ஒரு பக்கமும் வாசித்தா நமக்கு பெருசாக வாசித்த மாதிரி தெரியாது. ஆனால் ஒரு ஆண்டோட இறுதியில் 10 ஆண்டுகள் கழித்து நம்ம பார்க்கும்போது நமக்கு நிறைய வாசித்த மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அதில் ஒரு நாளைக்கு 1% அப்படிங்கிற அளவில் நாம் முன்னேறணும்னா 1 வருஷம் கழித்து பார்க்கும்போது நம்ம 37 மடங்கு முன்னேறியிருப்போமா. அதே 1 நாளைக்கு 1% அப்படிங்கிற கணக்கில் நம்ம பின்னாடி போனோம்னா 1 வருஷம் முடியும் போது நம்ம தொடங்கினதை விடவே
ரொம்பவே கீழே, பூஜ்ஜியத்துக்கும் கீழே போயிருப்போமா. நம்மளோட பழக்கம் நல்ல பழக்கமாக இருந்தாலும் சரி, தீய பழக்கமாக இருந்தாலும் சரி, காலம் போக போக அதோட வெற்றியும் அதோட தோல்வியும் ரொம்பவே பெருசாகும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இலக்குகள் வச்சுக்கிறது அப்படிங்கிறது எந்த திசையை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிற தெளிவு கொடுக்குற ஒன்றா மட்டும்தான் இருக்குமே ஒழிய, அதை தாண்டி இலக்குகள் நமக்கு வேறு எதையுமே செய்யாது. நாம் அந்த இலக்குகளை அடையிறதுக்காக வச்சுருக்கிற திட்டங்கள் அமைப்புகள் தான் அந்த இலக்குகளை நமக்கு எட்டுறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் இலக்குகளை நிர்ணயிச்சுட்டு இலக்குகளை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்காமல் விட்டுட்டு நம்மளோட அமைப்புகளை சரி பண்ணுற நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு இந்த நூல் அவர் சொல்கிறாரு. இலக்குகள் எட்டுறது அப்படிங்கிறது ஒரு நொடியில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும், அது கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு நொடி மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் அது பின்னாடி ஓடாமல் அந்த இலக்குகளை எட்டுறதுக்கான அமைப்புகளையும் திட்டங்களையும் தினசரி பழக்க வழக்கங்களையும் சரி பண்ணுறதுல நாம் கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறார். அதை கவனித்து நாம் அதை திருத்திக்கிட்டோம்னாவே இலக்குகளை தானாகவே அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறார். இல்லைன்னா சில சமயங்களில் நாம் இலக்குகள் வச்சுருப்போம், அந்த இலக்கை எட்டினதுக்கப்புறம் திரும்ப அந்த செயலை செய்யவே மாட்டோம். 100 நூல்கள் படிக்கணும்னு நினைப்போம், 100 நூல்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து படிக்க மாட்டோம் இல்லையா. அப்படி படிக்காமல் விடக்கூடாது, நம்ம தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னா இலக்குகளை மட்டுமே நாம் பெரிய விஷயங்களாக வச்சுக்கக்கூடாது. அன்றாட பழக்க வழக்கங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். தினம் 10 பக்கம் படிக்கணும் அப்படிங்கிறது முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்மளோட இலக்கான 100 நூலை தாண்டியுமே நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம். எந்த விதமான ஊக்கமும் நமக்கு அதுக்கு மேலே தேவைப்படாது. பெருசாக நினச்சா மட்டும் நம்மளால் பெருசாக சாதிக்க முடியாது, சின்ன சின்ன விஷயங்களையும் நாம் சரி செஞ்சால் மட்டும்தான் பெருசாக சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. பல பேர் தங்களோட பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறதுக்காக கஷ்டப்படுறதுக்கு காரணம் எது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, அந்த ஒரு பழக்க வழக்கத்தை நம்ம மாற்றினதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனையோ நஷ்டத்தையோ நாம் முன்னிலைப்படுத்தி அந்த பழக்க வழக்கத்தை மாற்ற நினைக்கிறதுனால தான் அப்படி நடக்கிறது இல்லை. அவுட்கம்மை வந்து நாம் முன்னிலைப்படுத்தும் போது எந்த வித மாற்றமும் பெருசாக நம்மளால் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பதிலாக நாம் என்ன செய்யணுமா, நம்மளோட அடையாளத்தை மாற்ற முயற்சி செய்யணுமா. நான் இன்னார் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை நம்ம மாற்றும் போது அதன் மூலமாக நம்மளோட செயல் திட்டங்கள் மாறும், அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன்களும் தானே மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நான் 100 நூல் படிக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை வச்சுக்கிறத விட நான் ஒரு வாசகன் அப்படிங்கிற அந்த அடையாள மாற்றத்தை நம்ம கொண்டு வரணுமா. நான் செலவு செய்கிறத குறைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறத விட நான் ஒரு சிக்கனமானவன் அப்படிங்கிற அந்த அடையாள மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வர ஆரம்பித்தோன்னா, ஒரு சிக்கனமானவங்க இதுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்களா, ஒரு வாசகன் இப்படிலாம் நேரத்தை வீணடிப்பானா, அந்த மாதிரியான கேள்விகளை நம்ம தொடர்ந்து கேட்டு கேட்டு அதன் மூலயமா நாம் எட்ட நினைக்கிற அந்த இலக்கை அந்த அவுட்கம்மை நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் நிறைய பேர் நான் எதையுமே நேரத்துக்கு செய்ய மாட்டேன், நான் ஒழுங்காக சாப்பிட மாட்டேன், நான் நிறையா சாப்பிடுவேன் அப்படிங்கிற விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லி அதுவே தன்னோட அடையாளமாக ஆக்கிக்கிறாங்க. அப்படி அதையே தன்னோட அடையாளமாக ஆக்கிக்கும் போது அவங்களால அதுலேருந்து வெளியே வந்து வேறு விதமான பழக்க வழக்கங்களை கட்டமைச்சு தங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுங்கிறது முடியவே முடியாத ஒரு விஷயமா ஆகிடும். அதனால் அந்த மனநிலையிலேருந்து வெளியே வந்து அந்த அடையாளத்திலேருந்து வெளியே வந்து வேறு ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுத்துக்கிறதன் மூலமாக தான் நம்ம நம்மளோட இலக்கை எட்ட முடியும், நம்மளோட பழக்க வழக்கங்களை மாற்றிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, நம்மளோட நன்னெறிகள் எதுவோ, நம்ம வாழ்க்கையில் என்னவாகணும்னு நினைக்கிறோமோ அதற்கேற்ற மாதிரியான பழக்க வழக்கங்களை தான் நம்மளால் கட்டமைக்க முடியும். நாம் நினைக்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு செய்யவே முடியாதான். அதனால் நம்மளோட நன்னெறி என்ன, நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறோம், நம்மளோட வேல்யூஸ் என்ன, அதையெல்லாம் ஒரு பட்டியல் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை கட்டமைக்க முயற்சி செஞ்சோன்னா நம்மளால் எளிமையாக நம்மளோட பழக்க வழக்கங்களை கட்டமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய பேர் இந்த மாதிரியான நல்ல பழக்க வழக்கங்கள் திட்டங்களையெல்லாம் வச்சுக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அலுப்பு தட்டிடும், போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களை எல்லாம் பழக்க வழக்கத்தின் மூலமாக நமக்கே தெரியாமல் ரொம்ப எளிமையாக செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கு மற்றது செய்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கும். அதாவது நீங்கள் வாரம் முழுக்கவே உங்களோட அறையையும் உங்களோட வீட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சுத்தம் செஞ்சிட்டிங்கன்னா வார இறுதி நாட்களில் சுத்தம் செஞ்சுட்டு இருக்க வேலை இருக்காது. அதுக்கு பதிலாக நம்ம வெளியே போகலாம், குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணலாம், படம் பார்க்கலாம், அதெல்லாம் பண்ணலாம் இல்லையா. அந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்களின் மூலமாக நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும், நம்மளோட எண்ணங்கள் நம்ம மூளைக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணுறதுக்கான நிறைய நேரம் கிடைக்கும். அந்த நேரத்தை நமக்கு பிடிச்ச மாதிரி செலவு பண்ணலாம், அது ஒரு விதமான விடுதலை உணர்வை நமக்கு தரும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ஒரு சுழற்சியில் தான் நடக்குது அப்படிங்கிறாரு. அதாவது ஹேபிட் லூப், அதில் 4 கட்டம் இருக்கான். க்யூ கிரேவிங் ரெஸ்பான்ஸ் ரிவார்ட். க்யூனா சமிக்கை,
கிரேவிங் அப்படின்னா தேட்டம், நம்மளோட ஏக்கம் அதெல்லாம். மூணாவது பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் அப்படின்னா வினை, அதுக்கு நம்ம ஆற்றக்கூடிய வினை. ரிவார்டு அப்படிங்கிறது அதுக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன். இதை வச்சு மட்டும்தான் எல்லா பழக்க வழக்கங்களுமே இயங்குது. சில சமயங்களில் இது ரொம்ப ரொம்ப வேகமாக நடக்கும்போது நமக்கே இது இப்படி தான் நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு வேகமாக நடக்குமா. அதனால இதெல்லாம் பிரித்து ஒவ்வொன்றையும் சரி செய்யறதன் மூலமாக, ஒவ்வொன்றையும் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கிறதன் மூலமாக நம்மளோட பழக்க வழக்கங்களை ரொம்ப எளிமையாக கட்டமைக்கலாம் அப்படிங்கிறாரு. மீதி இருக்கிற நூல் முழுக்கவுமே இவர் இந்த விஷயங்களை எப்படி மாற்றி அமைக்கிறது, நல்ல விஷயங்களுக்காக எப்படி நல்ல மாதிரி மாற்றுறது, கெட்ட பழக்கங்களை நிறுத்துறதுக்கு எப்படி அதை தழகிலாக செய்கிறது அப்படிங்கிறத தான் நூல் முழுக்க சொல்கிறாரு. பழக்க வழக்கங்கிறது நமக்கே தெரியாமல் நாம் செய்கிறது அப்படிங்கிறதுனால சில சமயங்கள் நம்ம செய்கிறத நாம் உணரக்கூட மாட்டோம். நம்ம நகம் கடிக்கிறோம், காலாட்டுறோம் அப்படின்னால நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கூட கவனிப்பாங்க, நாம் அதை கவனிக்காமல் அனிச்சையாக செய்வோம். அதனால தான் அது பழக்கம் இல்லையா. அந்த மாதிரியான பழக்கங்களை நம்ம முதல்ல மாற்றணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்னென்ன பழக்கத்தெல்லாம் வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பட்டியலிடணும் அப்படிங்கிற, அதாவது காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்க போக வரைக்கும் நம்மளோட பழக்க வழக்கங்களை முதல்ல பட்டியல் போட்டு அந்த பழக்க வழக்கங்களை மாற்றுறதுக்கு முன்னாடி என்னென்ன பழக்கம்லாம் இருக்குங்கிறத நம்ம உற்று கவனிக்கணுமா. அதாவது அதை எப்படி கவனிக்கணும் அப்படின்னா, அடுத்தவங்க அந்த பழக்கத்தை வச்சுருந்தாங்கன்னா ஒரு எப்படி நீங்கள் கவனிப்பீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற இன்னொருத்தரை எப்படி நீங்கள் கவனிப்பீங்க, கவனித்து அவங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்லுவீங்களோ அந்த மாதிரி பட்டியல் போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட வாழ்க்கையோட இலக்கை நம்ம எட்டுறதுக்கான பழக்கமாக அது இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு கூட்டல் குறி ப்ளஸ் சைன் போட்டுக்கணுமா. அதே நம்மளோட வாழ்க்கையை எந்த விதத்துலையும் மாற்றாத ஒரு பழக்கம் ஆனால் தேவையான பழக்கமாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் அதுக்கு பக்கத்தில் ஒரு சமன்பாட்டுக்குரிய ஈக்குவல் டு சைன் போட்டுக்கணும். அதே நம்மளோட வாழ்க்கையோட இலக்குக்கு நம்மளை இட்டு செல்லாத, அதுக்கு எதிர்மறையான திசையில் நம்மளை அதை இட்டு செல்லும் அப்படின்னா அது பக்கத்தில் நம்ம வந்து ஒரு மைனஸ் சைன் அதாவது கழித்தல் குறி போட்டுக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆண்டுக்கு 100 நூல்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் நூல்கள் படிக்கிறத பற்றின செயல்கள் செய்கிறீங்கன்னா அது பக்கத்தில் நீங்கள் கூட்டல் குறி போட்டுக்குவீங்க. இல்லை அன்றாட தேவைகளுக்கான செயல்கள் செய்கிறீங்க, சாப்பிட்றீங்க, குளிக்கிறீங்க, அதுக்கெல்லாம் பக்கத்தில் சமன்பாட்டு குறி போட்டுக்குவீங்க. இதே நீங்கள் நூல் படிக்காமல் கேபிஎஸ்சியை நோண்டிக்கிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா படம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த செயல்லாம் உங்களை 100 நூல் படிக்க வைக்காது இல்லையா. அதற்கு பக்கத்துலலாம் நம்ம வந்து கழித்தல் குறி போட்டுக்கணும். இப்படி எல்லாத்தையும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நாம் என்ன பண்ணணும்னா நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற நம்மளோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கிறோம். அதாவது கூட்டல் குறிகள் அதிகம் இருக்கிற பழக்க வழக்கங்களை செய்துக்கிட்டு கழித்தல் குறிகள் இருக்கிற பழக்க வழக்கங்களை நாம் ஒதுக்கணும். இப்படி தான் நம்மளோட பழக்க வழக்கங்களை மாற்ற முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நாம் ஒரு பழக்கத்தை மாற்றணும்னு நினைக்கிறோம், இல்லைனா புதுசாக ஒரு பழக்கத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நாம் என்ன செய்யணுமா, தெளிவாக அதை பற்றி ஒரு திட்டத்தை வரையறுத்துக்கணுமா. இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷன் அப்படிங்கிறத, அதாவது நான் இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இதை செய்வேன் அப்படிங்கிறத விளக்கமாக முடிவு பண்ணிக்கணுமா. அதாவது வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு என்னோட அறையில் என்னோட மேசையில் உட்காந்து நான் 1 மணி நேரம் படிப்பேன். இந்த மாதிரி நம்ம தெளிவாக வரையறுத்துக்கிட்டோன்னா அதை நாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறாரு. பெரும்பாலான நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தை செய்யாமல் விடுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னா நம்ம ஒரு தெளிவு இல்லாமல் இருப்போம். இங்கே போய் உட்காந்து படிக்க போகிறோம், என்ன நூல் படிக்க போகிறோம், எத்தனை மணிக்கு படிக்க போகிறோம் அப்படிங்கிற தெளிவு இல்லாமல் இருப்போம். வேறு ஏதாவது ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவோம், இல்லைனா ரொம்ப சோம்பல் பட்டுக்கிட்டு அந்த வேலையை தொடங்கவே மாட்டோம் இல்லையா. அப்படி இல்லாமல் இப்படி நம்ம முன்னாடியே திட்டம் போட்டு நம்ம வரையறுத்து வச்சுக்கிட்டோம்னா அதை செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளோட பழக்க வழக்கங்களை மாற்றுறதுக்கு அவர் கொடுக்குற இன்னொரு அறிவுரை என்னென்னா ஹேபிட் ஸ்டாக்கிங். அதாவது ஒரு பழக்கத்தின் மேலே இன்னொரு பழக்கத்தை கட்டமைக்கிறது, ஒரு பழக்கத்துக்கு அடுத்து இன்னொரு பழக்கத்தை அப்படி அப்படியே வரிசையாக கட்டமைச்சிக்கிட்டே வர்றது அதை சொல்கிறாரு. அதாவது நான் காலையில் பல்லு விளக்குனதுமே உடனே உடற்பயிற்சி செய்வேன், என்னோட அறையில் உடற்பயிற்சி செய்வேன். அப்படி நம்ம கட்டமைச்சோம்னா அந்த செயலை முடிக்கும் போதே இன்னொரு செயலுக்கு நம்மளே அறியாமல் நம்ம உள்ளே போயிடுவோம். அதன் மூலமாக நம்மளோட பழக்க வழக்கத்தை மாற்றுறதுங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிற நல்ல பழக்கங்களுக்கான சமிக்கைகளை நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நம்ம வைக்கணும், இல்லை நம்ம காதுக்கு கேட்குற மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நமக்கு தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்கான சமிக்கைகளை நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு நீங்கள் நிறைய காய்கறிகள் சாப்பிடணும், பழங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கண்ணில் படுற மாதிரி உங்கள் சமையல் அறையில் முன்னாடி பழங்களை வைங்க, அப்போ தான் சாப்பிடுவீங்க. நீங்கள் போய் தேடி போய் உங்களோட வீட்டு ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா அதில் போய் தேடி போய் தொலாவி சாப்பிட மாட்டீங்க, முன்னாடி இருந்தால் தான் சாப்பிடுவீங்க. அதே மாதிரி நல்ல உணவுகள் மட்டும்தான் சாப்பிடணும், மற்ற உணவுகள் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அந்த உணவுகள் எல்லாம் நீங்கள் முன்னாடி வைக்கிறத தவிர்த்தணும். ஒரு பிஸ்கெட்டோ ஐஸ்கிரீமோ அதெல்லாம் முன்னாடி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எடுத்து அதை உங்களுக்கே தெரியாமல் சாப்பிடுவீங்க. அந்த சமைக்க உங்களுக்கு கிடைக்கும்போது நம்மளை மீறி நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதனால் அப்படி வைக்காமல்
அதையெல்லாம் மறைவாக வைக்கணும். இப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னதெல்லாம் செய்யணும்னு முடிவு பண்ணுறோமோ அதுக்கான சமிக்கைகளை நம்ம கண் முன்னாடி வைக்கணும். அதற்கு எதிர்மாறாக நம்மளை எடுத்துகிட்டு போகக்கூடிய விஷயங்களுக்கான சமிக்கைகளை நம்ம கண்ணிலிருந்து மறைச்சு வைக்கிறதும் அதை கடினமாக்குறதும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளோட சுய கட்டுப்பாட்டின் மூலமாகவே நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடலாம், இல்லை எல்லாத்தையும் தவிர்த்தரலாம் அப்படிங்கிறது முடியவே முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதிக சுய கட்டுப்பாடு உள்ளவங்க யாருன்னு பார்த்தா தன்னோட சூழலை, தன்னோட சுற்றுப்புறத்தை, தன்னோட பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி, தன்னோட வாழ்க்கையோட நெறிகளுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சுக்கிட்டவங்க தான். அப்படி வடிவமைக்காமல் நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு பிடிக்காத ஒரு உணவை, பிடிக்காத உணவில் நம்ம சாப்பிடக்கூடாத ஒரு உணவை வச்சுக்கிட்டு அதை சாப்பிடவே கூடாதுன்னு கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கடினம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க நம்ம கண் முன்னாடியே ஒரு சர்க்கரை உள்ள உணவை வச்சுக்கிட்டு அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சி சுய கட்டுப்பாடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அதே அவங்க கண் முன்னாடி வைக்கிறத தவிர்த்துட்டாங்கன்னா, அந்த மாதிரியான உணவுகள் வாங்குறதே தவிர்த்துட்டாங்கன்னா, அப்போ அவங்க சுய கட்டுப்பாடோடு இருக்கிறது எளிமை அப்படிங்கிறார். அதனால் அத்தனையுமே நம்மளோட சுய கட்டுப்பாட்டிலேயே நம்ம சாதிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றிக்கிட்டு நம்மளோட வீட்டுச்சூழல், நம்மளோட புறச்சூழலை நம்மளோட கட்டுப்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சுக்கணும். அதுதான் நம்மளோட பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறதுக்கான எளிமையான வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளோட பழக்க வழக்கங்களை மாற்றி கட்டமைக்கிறதுக்காக அவர் கொடுக்குற ரெண்டாவது விதி என்னென்னா, நம்ம நல்ல பழக்கங்கள் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களுக்கான உந்துதல்களையும் இல்லை அந்த விஷயத்தையும் நமக்கு ஈர்ப்பானதாக மாற்றுறதும், நம்ம கெட்ட பழக்கம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை நமக்கு ஈர்ப்பு இல்லாததாக மாற்றுறதும் தான். நம்ம ஒரு செயலை செய்யும்போது அதோட முடிவு நமக்கு சாதகமாக இருந்தால் என்ன மாதிரியான இன்பம் நம்ம மூளைக்கு கிடைக்குமோ அதே மாதிரியான இன்பம் அந்த பலனை எதிர்பார்க்கும் போதே கிடைக்குமா, அந்த எதிர்பார்ப்பே நமக்கு இன்பத்தை தரதாக இருக்குமா. அதனால தான் பல பேர் சீட்டாடிட்டே இருக்காங்க இல்லையா, ஏன்னா நாளைக்கு ஒரு பணம் அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த நினைப்பு அதுவே பெரிய இன்பத்தை தரதுனால தான் அவங்க இன்னைக்கு தொலைக்கிறத மறந்துட்டு அதை மீறி செய்கிறாங்களாம். அதனால எந்த அளவுக்கு ஒரு செயலோட முடிவு இல்லை ஒரு செயலை செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஈர்ப்பை தருதோ அந்த அளவுக்கு நாம் அந்த செயலை செய்கிறதுக்கு விரும்புவோம், அந்த அளவுக்கான தூண்டுதல் நம்ம மூளை நமக்கு தருமா. ஏன்னா அந்த செயலோட முடிவு எப்படி வேணால் இருக்கலாம், அது இப்போ செய்ய போகிறோம் அப்படிங்கும்போதே நமக்கு அந்த இன்பம், அந்த டோபமைன் ரிலீஸ் கிடைக்கும்போது நம்ம செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. அதனால் நம்மளோட பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரி ஈர்ப்புள்ளதாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு நம்ம சமூக வலைதளத்தை போய் பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு இன்பம், டோபமைன் ரிலீஸ் நமக்கு கிடைக்குதோ, நான் நாளைக்கு சமூக வலைதளத்தை போய் திறந்து பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கும் போதும் கிடைக்குமா. அதனால் அதை நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கலாம்னா, நான் 10 பக்கங்கள் இன்றைக்கி படித்து முடித்தாதான் சமூக வலைதளத்தை பார்ப்பேன், முகநூல் பார்ப்பேன் அப்படின்னு நம்ம கட்டமைச்சுக்கிட்டோன்னா அந்த 10 பக்கத்தை படிக்கும்போதும் நமக்கு ஒரு விதமான இன்பம் கிடைக்கும். ஏன்னா இது முடித்ததுக்கப்புறம் இதுக்கான பலன் நமக்கு கிடைக்கிறது இல்லையா, ரிவார்டு, அது நமக்கு பிடித்தமானதாக இருக்கிறதுனால நாம் இப்போ படித்து முடிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பழக்க வழக்கத்தின் மேலே 3 குழுக்களோட தாக்கம் அதிகமாக இருக்குமா. அந்த 3 குழுக்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, உற்றார் உறவினர், க்ளோஸ் பீப்புள். அடுத்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கிறவங்க, மெஜாரிட்டி, நாட்டில் அதிக மக்கள் தொகையில் இருக்கிறவங்களோ இல்லை நம்ம ஊரில் அதிக மக்கள் தொகையில் அதிக எண்ணத்தில் இருக்கிறவங்களோ அவங்களோட தாக்கம் நம்ம மேலே அதிகமாக இருக்கும். 3வது பார்த்திங்கன்னா அதிகார மையத்தில் இருக்கிறவங்களோட தாக்கம் அதிகமாக இருக்கும். இதை நாம் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளோட பழக்க வழக்கத்தை மாற்றிக்க முடியும். இந்த 3 குழுக்களோட தாக்கம் நம்மளோட பழக்க வழக்கத்தின் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாருமே வாசிக்கலை அப்படிங்கும்போது நீங்கள் வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கும். இதே உங்களை சுற்றி இருக்கிறவங்கலாம் வாசிக்கிறாங்க, அவங்கெல்லாம் நூல் படிக்கிறத வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா உங்களையே தெரியாமல் அதுதான் ஈர்ப்புள்ள ஒரு பழக்கமாக இருக்கும். அதனால் நீங்கள் போய் வாசிக்கிறதுக்கு அதிக நேரம் செலவு செய்வீங்க. அவர் இதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறார். உதாரணத்துக்காக நீங்கள் ஒரு வாசிப்பு குழுவில் சேர்றீங்க, அங்கே வாசிப்பை பற்றியே பேசுகிறாங்க, வாசிப்பை கொண்டாடுறாங்க அப்படிங்கும்போது உங்களையே அறியாமல் வாசிக்கிறதுக்கான மதிப்பு அங்கே கூடும்போது நீங்கள் செய்ய தொடங்குவீங்க, உங்களையே அறியாமல் அதை செய்ய தொடங்குவீங்க. இதே போல தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம மற்ற பழக்க வழக்கத்துக்கும் அந்த மாதிரியான குழுக்களில் சேர்றதன் மூலமாக நாம் கட்டமைச்சிக்கலாம். இதே நம்ம கிட்ட இருக்க கெட்ட பழக்கங்களையெல்லாம் மாற்றணும்னா இந்த மாதிரியான குழுக்கள்லேருந்து விலகி வரதன் மூலயமா நம்ம செய்யலாம். தொடர்ந்து கெட்ட பழக்கங்கள், உதாரணத்துக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ள ஒரு நண்பர் கூட்டத்தில் இருக்கிறதோ இல்லை அதை பற்றி புகழ்ந்து பேசுகிற ஒரு நண்பர் கூட்டத்தில் இருக்கிறதோ நமக்கு கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும். அது நம்மளோட அந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்துலேருந்து வெளியே வர்றதுக்கான தூண்டுதலாக அமையவே அமையாது. அப்போ என்ன பண்ணலாம்னா அந்த மாதிரி ஒரு குழுவை விட்டு விலகி, அப்படி இல்லாமல் அதுலேருந்து விலகி வந்து மாற்றம் அடைந்த ஒரு குழுவில் போய் சேர்ந்தோம்னா நம்ம அந்த பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிறதுக்கான
வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறதுக்காக அவர் கொடுக்குற மூணாவது விதி என்னென்னா, அந்த பழக்க வழக்கங்களை ரொம்ப எளிமையாக்குறது. எளிமையான ஒரு விஷயம்னா நம்ம உடனே செய்வோம், அதே கடினமான விஷயம்னா நம்ம செய்ய தொடங்கவே மாட்டோம் இல்லையா. அதனால் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளோட பழக்க வழக்கங்கள் எளிமையாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்காக நம்மளோட இலக்குகளை குறைச்சிக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 100 பக்கம் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, எடுத்ததும் 100 பக்கம் படிக்கணும் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக படிக்க முடியாது. ஏன்னா அது நினைக்கும் போதே நமக்கு பயமாக இருக்கும், நம்ம படிக்க ஆரம்பிக்க மாட்டோம். அதுவே ஒரு நாளைக்கு நான் 10 பக்கம் படிக்கிறேன் இல்லை 2 பக்கம் படிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா முதல்ல அது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரு மாதம் கழித்து 2 பக்கத்துலேருந்து நீங்கள் 10 பக்கம் ஆக்கலாம், அப்புறம் ஒரு மாதம் கழித்து 15 பக்கம், அப்படி கூட்டிக்கிட்டே வரும்போது ஓராண்டு கழித்து பார்த்தா நீங்கள் ரொம்ப சுலபமாக ஒரு நாளைக்கு 100 பக்கம் படிச்சுட்ருப்பீங்க. அதுதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட பழக்க வழக்கங்களை எளிமையாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எளிமையான இடத்துலருந்து நம்ம ஆரம்பிக்கிறோன்னா அதை நம்ம செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம் செய்யணும்னு நினைக்கிறத விட செய்கிறது தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அந்த செயலை செய்யவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு நான் என்னையே எடுத்துக்கோங்களேன், நூல் எழுதணும் 10 ஆண்டுகள் திட்டம் போட்டுட்ருந்தேன், ஆனால் எழுதலை. அது முக்கியமே இல்லை அப்படிங்கிறாரு. அதாவது நம்மளோட அந்த தயாரிப்பு ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு விதமான காலம் தாழ்த்துதலாக ஆகிட்டா அதனால நமக்கு ஒரு பலனும் இல்லை. நமக்கு அதுலேயே அந்த இன்பம் கிடச்சிடும், மூளைக்கான இன்பம் கிடச்சிடும். நான் நாளைக்கு நூல் எழுத போகிறேன் அப்படிங்கிற அந்த இன்பம் இப்போவே கிடச்சிடும் போது அந்த செயலை நம்ம செய்யவே மாட்டோம். அப்படி செய்யாமல் விட்டுட்டோன்னா நமக்கு எந்த பலனும் கிடையாது. ஒரு செயலை செஞ்சால் மட்டும்தான் பலன், அதுக்கான திட்டம் போடுறதுல நமக்கு பலன் கிடையாது. திட்டம் போடுறதுல பலன் இருக்குது, ஆனால் அந்த திட்டமே காலம் தாழ்த்துதலாக மாறும்போது அது நம்மளோட உண்மையிலேயே பலவீனமாக அமைஞ்சிடும். அந்த இடத்துலருந்து நம்ம மாறி திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காமல் ஒரு கட்டத்தில் நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நூல் படிக்கணும் அப்படிங்கிற திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காமல் நூலை படிக்க ஆரம்பிக்கணும், ஏதோ ஒரு இடத்துல படிக்க ஆரம்பிக்கணும், அப்போ தான் நாம் செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம்பத்துலேயே நாம் ஒன்றும் ஆகா ஓகோன்னு எல்லாத்தையும் செய்ய மாட்டோம், ஆனால் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா திரும்ப திரும்ப ஒரு செயலை செய்யும்போது நம்ம அதில் தேர்ச்சி பெற்றவங்களாக மாறுவோம். நாம் திரும்ப திரும்ப எழுதும்போது 1-4 பக்கம் எழுதும்போது, 4000 பக்கம் நம்ம எழுதும்போது நம்மளோட எழுத்துங்கிறது தானே தேர்ச்சி அடையும். உட்காந்துட்டு 10 வருஷம் திட்டம் போட்டுட்டு 11வது வருஷம் எழுதுறவங்கள விட 10 வருஷமாக தொடர்ந்து எழுதி 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 தன்னோட எழுத்தை மேம்படுத்திக்கிட்டவங்க 11வது வருஷத்தில் நல்ல நூலை எழுதி வெளியிட்டிருப்பாங்க. அதே 10 வருஷம் உட்காந்துட்டு இருந்தவங்க அவ்வளோ நல்ல நூலை வெளியிட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதுக்கு உதாரணங்களும் கொடுக்குறாரு. இது என்னோடய சொந்த வாழ்க்கையில் நானும் அனுபவிச்சிருக்கேன். இதை நிறைய பேர்த்துக்கிட்ட நான் பார்க்கவும் செய்கிறேன். சுத்தம் செய்கிறத பற்றி பேசுவாங்க, சுத்தம் செய்கிறத பற்றி எல்லாமே சொல்லுவாங்க, ஆனால் சுத்தம் செய்யவே ஆரம்பிக்க மாட்டாங்க. அப்போ இப்படி வீடு சுத்தமாக இருக்கும், சுத்தமாக இருக்காது இல்லையா. அதே மாதிரி தான் நம்மளோட பழக்க வழக்கங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்காமல் பழக்க வழக்கங்களை மாற்ற நாம் உடனே ஆரம்பிக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பழக்க வழக்கத்தை மாற்றணும்னா அது நமக்கு எளிமையாக இருக்கணும். அந்த மாதிரியான புரட்சூழலை நாம் கட்டமைச்சுக்கணும். உதாரணத்துக்கு நாம் ராத்திரி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் படிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் கட்டில் நம்மளோட நூலை எடுத்து வச்சிடணும். காலையிலேயே எடுத்து வச்சிட்டோன்னா கண்டிப்பாக போய் படுக்கும்போது நம்ம படிக்க ஆரம்பிச்சிடுவோம். இல்லைனா நம்ம போய் படுக்கும்போது நமக்கு ஏற்கனவே ரொம்ப சலுப்பாக இருக்கும், தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். இல்லைனா அப்போ போய் எந்திரிச்சு போய் நூலை எடுக்கதா அப்படின்னு நம்ம சலுப்புப்பட்டு செய்ய மாட்டோம் இல்லையா. அப்படி இல்லாமல் நம்ம நூல் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா உடனே நம்ம எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுவோம். அதனால் நம்மளோட புறச்சூழல் அப்படிங்கிறது நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்காக எளிமையாக இருக்குது அப்படின்னா, அந்த செயலை எளிமையாக செய்கிறதுக்காக அது உதவுது அப்படின்னா நாம் அந்த செயலை உடனே செய்ய ஆரம்பிச்சிருவோமா. அதனால் அந்த மாதிரியான ஒரு புறச்சூழலை நம்ம கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளோட பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிறதுக்காக அவர் சொல்கிற 4வது விதி என்னென்னா, அதனால் கிடைக்கிற பலன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நிறைவு தர்றதாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த பழக்கத்தை தொடர்ந்து செய்வோம். அதாவது இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோன்னா உடனே அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது நமக்கு நிறைவு தர்றதாக இருக்கணும். அப்போ தான் அந்த பழக்கத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு நூல் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த நூல் பிடிச்சிருந்தால் தான், அது ஒரு மகிழ்ச்சியை தந்தால் தான் அடுத்த நாள் நூல் படிப்பீங்க. அதே பிடிக்காத ஒரு நூலை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக தொடர்ந்து படிக்கவே முடியாது. அதனால் நம்ம அந்த பழக்கத்தை கட்டமைக்கிற காலத்தில் அந்த பழக்கத்தோட முடிவில் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கும் போது, அன்றைக்கி அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கும் போது அதோட முடிவில் ஒரு நிறைவு தர்ற மாதிரியான கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நல்ல பழக்க வழக்கங்கள் எதுவுமே நம்ம செய்யும்போது உடனே நிறைவோ மகிழ்ச்சியோ தராது. ஒரு பொருளை நினச்சதும் வாங்கும்போது இருக்கிற மகிழ்ச்சி அப்படிங்கிறது அந்த பொருளை வாங்க வேண்டாம் அப்படின்னு தவிர்க்கும் போது நமக்கு கிடைக்காது. அப்படி கிடைக்கிற மாதிரி தான் எல்லாரும் பொருள் வாங்காமல் சேமிச்சுட்டு இருப்போம் இல்லையா. அந்த மாதிரியான மகிழ்ச்சி நிறைவுங்கிறது உடனுக்குடனே கிடைக்காது. ஆனால் கெட்ட பழக்கங்கள் அதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா உடனுக்குடனே நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். உடனுக்குடனே
நமக்கு இன்பம் கிடைக்கும். அதனால தான் அந்த பழக்கத்தை நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கோம். செலவு செஞ்சால் உடனே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், அதனால தொடர்ந்து செலவு செய்கிறோம். சேமிப்பில் அது கிடைக்கிறதுல அதனால செய்கிறதுல. ஆக கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு உடனுக்குடனே நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும், நல்ல பழக்க வழக்கங்களுக்கு உடனுக்குடனே அதுக்கான பலன் கிடைக்காது. அதுக்கான நிறைவும் மகிழ்ச்சியும் காலம் கடந்து தான் கிடைக்கும். ஆனால் அது காலம் கடந்து கிடைக்கும்போது நமக்கு ரொம்ப நிறைவான வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக கிடைக்கும். இதை நம்ம உணர்ந்துக்கிட்டு இதன் நம்ம மாற்றி அமைச்சு இதற்கான பழக்க வழக்கங்களை நம்ம கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு அவர் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. நீங்கள் அதிகமாக செலவு பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதை கட்டுப்படுத்தணும்னா என்ன பண்ணலாம்? நீங்கள் ஒரு பொருளை பார்த்ததும் அந்த பொருளை வாங்காமல் அந்த பொருளோட விலை ஒரு 200 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 200 ரூபாயை ஒரு சேமிப்பு கணக்கில் போடலாம். நாளைக்கு இந்த காசை வச்சுட்டு நான் ஒரு சுற்றுலா போகிறேன், கோவா போகிறேன் அப்படின்னு நினச்சி அதில் போட்டிங்கன்னா அது ஒரு நிறைவை தந்துடும். அந்த பொருள் வாங்கும்போது என்ன ஒரு நிறைவு மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்குதோ அதை நம்ம சேமிக்கும் போதும் நம்ம அடைஞ்சிடலாம். அப்படி அடையும் போது நம்ம அந்த பொருள் வாங்குறத செலவு செய்கிறத நிறுத்திடலாம். வருஷ கடைசியில் இல்லை ஒரு 5 வருஷம் கழித்து பார்க்கும்போது நம்ம கையில் ஒரு கணிசமான தொகையும் இருக்கும், அந்த தொகையை நமக்கு பிடித்த மாதிரி நாம் செலவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஒரு செயலை செய்யும்போது அதற்கான இன்பத்தை இல்லை அதற்கான நிறைவை உடனே அடையிறதுக்கான இன்னொரு வழியும் அவர் சொல்கிறாரு. அது என்னென்னா, நம்ம ஒவ்வொரு செயலையும் முடிச்சதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஒரு டிக் மார்க் போடுறது, அதாவது நம்மளோட செயல் திட்டத்தை எழுதி வச்சுக்கிறது. நான் இன்றைக்கி இதெல்லாம் செய்வேன், இல்லை இந்த மாதத்தில் இதையெல்லாம் செய்வேன் அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டு அதை முடிக்கும் போதும் அது பக்கத்தில் டிக் அடிச்சுக்கிட்டே வந்தோன்னா நமக்கு அது ஒரு நிறைவை தரும் அப்படின்னு சொல்கிறாரு. அது அடுத்த நாள் நம்ம செய்கிறதுக்கான தூண்டுதலையும் தரும் அப்படிங்கிறாரு. இதை நான் சொந்த வாழ்க்கையில் பயன்படுத்தியிருக்கேன், ரொம்ப வருஷமாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இது கண்டிப்பாக நிறைவை தரும். நான் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய விஷயங்களை பட்டியல் போட்டுக்குவேன். அதுவும் குறிப்பாக எப்போ இந்த மாதிரி செய்வேன்னா, எனக்கு ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்துறது ரொம்ப கடினமாக இருக்கும்போது அப்படி பட்டியல் போட்டுக்கிட்டேன்னா அதை செஞ்சு பிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எனக்கு அதிகமாக இருக்கும். ஒவ்வொன்றையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அது பக்கத்தில் டிக் அடிச்சுட்டே வருவேன். தினமும் உடற்பயிற்சி செய்யும்போது 30 நாள் செஞ்சுருக்கும் போது எடுத்து பார்த்தா அந்த டிக் 30 டிக் எடுத்து பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். 30 நாட்கள் சவால் எடுத்துக்கிட்டப்பையும் அதுதான் பண்ணேன். 30 நாள் தொடர்ந்து ஒரு நாள் கூட விடாமல் அதை செய்யும்போது அது அதனால் கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அது அடுத்த நாள் அந்த செயலை நம்ம செய்கிறதுக்கு தூண்டுதலாக அமையும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இதை செஞ்சு பார்க்கணுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், பலன் கிடைக்கும். வேறு எப்போ நம்ம ஒரு செயலை விடாமல் செய்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த செயலை செய்யாமல் விடும்போது நமக்கு கிடைக்கிற தண்டனை அப்படிங்கிறது அந்த செயலை விடவே பெருசாக இருக்கும்போது நாம் அந்த செயலை கண்டிப்பாக செஞ்சு முடிப்போம். அதனால அந்த மாதிரியான தண்டனை அமைப்புகளையும் நம்ம உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு உதாரணத்துக்கு, நம்ம செய்ய வேண்டிய செயலை பற்றி நண்பர்கள்கிட்ட நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு நம்ம வாக்கு கொடுக்கலாம். அப்படி வாக்கு கொடுத்தோம்னா அவங்ககிட்ட வாக்கு கொடுத்துட்டோமே, நான் சொன்னவாக காப்பாற்றக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம செய்வோம் இல்லையா, அந்த மாதிரியும் நம்ம நம்மளோட பழக்க வழக்கங்களை கட்டமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா, நான் இந்த ஆண்டோட தொடக்கத்தில் என்னென்ன வாசிக்க போகிறேன், எத்தனை காணொலிகள் போட போகிறேன், இல்லை எவ்வளவு நூல்கள் எழுத போகிறேன் அப்படிங்கிறத அவங்ககிட்டலாம் சொல்லிட்டேன். இப்போ எனக்கு ஒரு நெருக்கம் இருக்குது, ஒரு கட்டாயம் இருக்குது இல்லையா, நான் அதை செஞ்சு முடிக்கணும். செஞ்சு முடிக்கலன்னா இவங்களாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, என்னை எப்படி மதிப்பாங்க, அடுத்த நாள் நான் போடுற காணொலி எப்படி மதித்து பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கையா, அது அந்த செயலை செஞ்சு முடிக்கிறதுக்கான தூண்டுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பழக்க வழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா தினமும் அதை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமுமே இல்லை. சில நாட்கள் வாழ்க்கையில் நமக்கு மோசமாக போகலாம், அன்னைக்கு அந்த விஷயத்தை நம்ம செய்யாமல் விடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்படி செய்யாமல் ஒரு நாள் விடுறதுல எந்த தப்பும் இல்லை, ஆனால் தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் அப்படி செய்யாமல் விட்டு அதையே நம்ம பழக்கப்படுத்திக்க கூடாது. அதனால என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள் ஒரு விஷயத்தை செய்ய தவறிட்டா பரவாயில்ல, அடுத்த நாள் மறுபடியும் அதை செய்ய முயற்சி பண்ணுங்க. தினமும் வாசிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நாள் வாசிக்காம விட்டுட்டீங்க, உங்களுக்கு உடம்பு இல்லை, வீட்டில் சிக்கல் அப்படின்னா பிரச்சனை இல்லை, விட்டுங்க. ஆனால் அதையே பழக்கமாக்கிக்காதீங்க, அடுத்த நாள் மீண்டு எழுந்து வாங்க. மீண்டு எழுந்து வர்றது தான் பழக்க வழக்கத்தை கொண்டு செலுத்துறதுக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அவர் சொல்ற ஒரு முக்கியமான அறிவுரை என்னன்னா, நீங்க ஒரு செயலை தொடர்ந்து செய்யணும்னா அந்த செயல் உங்களுக்கு கொஞ்சம் சவால் தரக்கூடிய செயலாக இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப அலுப்பு தட்டக்கூடிய, போர் அடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட, உங்களுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் சுவாரஸ்யம் தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கணும், அப்போ தான் அதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே ரொம்ப ரொம்ப சவாலான செயலாக இருந்துச்சு அப்படின்னா நாம் செய்ய மாட்டோம். அதனால் நம்மளோட பழக்க வழக்கங்களை அதுக்கு தகுந்த மாதிரி கட்டமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் முன்னாடி சொன்ன உதாரணம் தான், நீங்கள் நூல் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்த எடுப்பில் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 100 நூல் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா படிக்க முடியாது. அதே ஒரு வருஷத்துக்கு 1 நூல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பவும் உங்களுக்கு ரொம்ப செலவு தட்டியும் அதை பழக்கமாக்க மாட்டீங்க, தினமும் படிக்க மாட்டீங்க, விட்டுருவீங்க. அதே வருஷத்துக்கு 1-12 நூல் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அது போதிய சவாலாக இருக்கும், உங்களால் எட்டக்கூடிய சவாலாக இருக்கும். ஆனால் உங்களை முடக்கி போடுற அளவுக்கு ரொம்ப
பயங்கரமான சவாலாக இருக்காது. அந்த இடத்துலயே நம்மளோட சவால்களை வச்சுக்கிட்டா மட்டும்தான் தொடர்ந்து நம்மளோட பழக்க வழக்கங்களை நம்ம கொண்டு செலுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைனா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம செய்யாமல் விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிற இன்னொரு முக்கியமான அறிவுரை என்னென்னா, உங்கள் பழக்க வழக்கம் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப அலுப்பு தட்ட ஆரம்பிக்கும், போர் அடிக்க ஆரம்பிக்கும். இதையே தினமும் செய்யணுமா, தினமும் வரையணுமா, தினமும் எழுதணுமா, தினமும் உடற்பயிற்சி செய்யணுமா, அப்படி ஒரு கட்டம் வரும். ஏன்னா அதுக்கு மேலே நமக்கு அங்கே அதிகரிக்கிறதுக்கு மேம்படுத்துறதுக்கு பெருசாக விஷயங்கள் இருக்காது, ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். அப்படியான ஒரு கட்டம் வரும்போதும் தொடர்ந்து அந்த செயலை நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அதற்கான பலனை அனுபவிக்க முடியும். அந்த இடத்துல விட்டுட்டீங்கன்னா அனுபவிக்க முடியாது. அதுதான் வெற்றி பெற்றவங்களுக்கும் மற்றவங்களுக்குமான இடைவெளி, அதுதான் அந்த வேறுபாடு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 12வதுக்கு முன்னாடி, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த பசங்க, ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, எல்லா படத்தையும் படித்து முடிச்சுருவாங்க, அப்படியே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அழுத்து தட்டிடும், போர் அடிச்சிடும், திடீர்னு என்ன பண்ணுறது தெரியாது, திடீர்னு படிக்க மாட்டாங்க, அப்படி விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா பரீட்சையில் அவங்களோட மதிப்பெண் குறைஞ்சிரும். அந்த மாநிலத்தில் முதல் மதிப்பெண் வாங்குகிற மாணவர்களுக்கும் அந்த அளவுக்கு படிச்சுட்டும் அதை வாங்காமல் விடுற மாணவர்களுக்குமான இடைவெளி அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் நம்ம பார்க்கலாம். இதை நம்ம கண் கூட வெற்றி பெறுபவர்கள் இல்லை வெற்றியை நூலில தவற விட்டவர்கள்கிட்ட பார்க்க முடியும். அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிற இன்னொரு அறிவுரை, நம்மளோட செயல் திட்டங்களை அப்பப்போ எடுத்து நம்ம சரிபார்த்துக்கிறது, ரிவ்யூ மீட்டிங் வைக்கிறது, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒவ்வொரு ஆண்டோட முடிவுலையும் இந்த ஆண்டில் நான் என்னெல்லாம் செஞ்சேன், நான் செய்யணும்னு நினச்சதெல்லாம் செஞ்சு முடிச்சேனா, நான் செய்யணும்னு நினச்ச அளவில் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறத எடுத்து சரிபார்க்கிறதுங்கிறதா நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பழக்கமாகும்போது அதில் வர்ற சில குறைகளையெல்லாம் நாம் நிவர்த்தி பண்ணாமல் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதையெல்லாம் களையணும்னா நம்ம அப்பப்போ நிறுத்தி திரும்பி பார்க்கணுமோ, இப்படிலாம் செய்யணும், இதில் பிழை இருக்கோ, அதை நம்ம மாற்றிக்கணுமோ அப்படின்னு நம்ம சரிபார்க்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்தில் நமக்கு முன்னேற்றமே இல்லாத மாதிரி தோணும். நேற்றும் செஞ்சோம், இன்றைக்கும் செஞ்சோம், நாளைக்கும் செய்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு கட்டத்தில் என்னத்த அப்படின்னு ஒரு சலுப்பு ஏற்பட்டுரும் இல்லையா. அது ஏற்படக்கூடாது அப்படின்னா அப்பப்போ திரும்பி பார்த்து, ஓ நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன், ஓ நான் இவ்வளவு தூரம் சாதிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு ஒரு விதமான பலன் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு 10 ஆண்டு கால திட்டம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டுலேயும் ஒவ்வொரு மாதத்துலேயும் அது திரும்பி உங்களுக்கு கிடைச்சிருக்க சின்ன சின்ன அந்த முன்னேற்றங்களை நீங்கள் பாராட்டாமல் விட்டுட்டீங்கன்னா செய்கிறதுக்கான ஊக்கமே உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஏன்னா 10 ஆண்டுகள் கழிச்சு தானே அந்த நிறைவு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அதுக்குள்ளே இந்த நிறைய கவனச்சிதறல்கள் வர ஆரம்பிச்சிடும், புதுசு புதுசாக வேறு ஏதாவது செய்ய போயிடுமே ஒழிய அந்த 10 ஆண்டு கால திட்டத்தை நம்ம மறந்துடுவோம், இல்லை அதற்கான போதிய உழைப்பை நம்ம போடாமல் விட்டுருவோம். அதனால அவ்வப்போது நம்ம திரும்பி பார்த்துக்கணும், வருஷத்துக்கு ஒருக்கா 6 மாதத்துக்கு ஒருக்கா திரும்பி பார்த்து நம்மளை நம்மளே சரி பார்த்துக்கணும், தராசில் வச்சு எடை போட்டுக்கணும். நம்ம நல்லா செஞ்சிருந்தோம்னா நல்லா செஞ்சுருக்கோம் அப்படின்னு பாராட்டணும். சில விஷயங்களை மாற்றணும்னா அதையெல்லாம் மாற்றி அங்கெல்லாம் முன்னேற்றம் கொண்டு வர முயற்சி செய்யணும். அப்போ தான் தொடர்ந்து ஒரு பழக்க வழக்கத்தை ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில் நம்ம பயணிக்க முடியும், பழக்க வழக்கத்தை கொண்டு சென்று முன்னேற்ற பாதையில் பயணிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் நூலோட ஆரம்பத்தில் சொன்னது தான், இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இல்லைனா ஏற்கனவே யாராவது நமக்கு சொல்லியிருப்பாங்க. நம்மளும் சில விஷயங்களை சில நாட்களை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சிருப்போம். ஏன் இந்த நூல் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இது அத்தனையும் ஒரே இடத்துல நமக்கு கிடைக்குது, இந்த அத்தனை தகவல்களும் ஒரே இடத்துல கிடைக்குது. ரெண்டாவது, அவர் அறிவியல் ஆதாரங்களோடு கொடுக்குறார், அது நமக்கு கொஞ்சம் ஊக்கமாகவும் இருக்கும். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களை நம்ம ஒரு சில இடத்துக்கு மட்டும் பயன்படுத்தியிருப்போம். உதாரணத்துக்கு பழக்க வழக்கங்கள் மூலமாக நம்ம கல்லூரியில் பள்ளியில் வெற்றி அடைஞ்சிருப்போம், அதுக்கப்புறம் அதை நம்ம கண்டுக்காமல் விட்டுருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி ஒரு நூலாக படிக்கும்போது எல்லா இடத்துலையும் அதை சரியாக பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக நமக்கு அமையும். கண்டிப்பாக இந்த நூலை படிங்க. இந்த நூலை படிச்சுக்கிட்டு இதை ஒரு வழிகாட்டியாக வச்சுக்கிட்டு பழக்க வழக்கங்களை முயற்சி செய்ய முயன்றீங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நூலோட ஒவ்வொரு அத்தியாயத்தோட கடைசியிலையும் அவர் அந்த அத்தியாயத்தை பற்றின முக்கியமான விஷயங்களை மட்டும் பட்டியலிடுறாரு. அது போக அவரோட வலைதளங்களில் அவர் இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான ஹேபிட் ட்ராக்கர் ஷீட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கிறாரு, அதையும் போய் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக இந்த நூலை படித்து பாருங்கள். என்னோட இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க, உங்களோட கருத்துக்களையும் என் கூட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் வேறொரு நாள் இன்னொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.